படிக்கணும்னு தான் நினைக்கிறேன். என்னத்த படிக்கிறேன்னு தெரியுதில்ல, என்னத்த படிச்சா வேலை கிடைக்குமென்று தெரியுதில்ல. ஒன்று ஒரு சிலருக்கு குழப்பம் இருக்கு. சரி, என்ன வேலைக்கு நீங்க போக ஆசைப்படுறீங்க, என்ன மாதிரி வேலை உங்களுக்கு இருக்கணும்ன்ற ஒரு சில சில லிஸ்ட்கள் வந்து சொல்லுவாங்க. எனக்கு வந்து டாலர்ஸ்ல வந்து உழைக்கிறதுக்கு ஆசை, எனக்கு வந்து கொஞ்சம் டிராவல் பண்ணணும், கொஞ்சம் ஊர் சுத்தணும், ஃப்ரெண்ட்ஸோட டைம் பண்ணணும், எனக்கு அந்த 8 to 5 ஷிஃப்டில் வந்து ஒர்க் பண்ணலாது, எனக்கு அந்த மாதிரி இல்லாமல் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், ஆஃபீஸ் என்வாயன்மெண்ட்டில் பெருசாக வேலை செய்ய எனக்கு விருப்பம் இல்லை, சில நேரம் டீமோட வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க. அல்லது வந்து ஐயோ எனக்கு வந்து நான் அந்தளவு சோஷியலான டைப் இல்லை, எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்கு, நான் கொஞ்சம் எனக்கு பெரிய லெவலில் டீம் இல்லாமல் நான் கொஞ்சம் தனியாக இருந்து வேலை செய்கிற மாதிரி இருந்தால் எனக்கு நல்லா, இப்படி ஒவ்வொருத்தரும் நிரம்ப கேட்டகரியில் வந்து அவங்களோட ஆஸ்திகளை சொல்லுவாங்க. சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கேன். இவங்களுக்கு வந்து சரி ஒரு சொல்யூஷன், ஒரு வார்த்தையில சொல்யூஷன், ஒரு இண்டஸ்ட்ரியை பத்தி படிங்கன்னு சொன்னா சொல்லக்கூடியது என்ன தெரியுமா? சில நேரம் நீங்களே விட கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஐடி, தகவல் தொழில்நுட்பம். ஸோ இந்த எல்லா கேள்விக்கும் ஒரு சொல்யூஷன் என்று சொன்னால் இந்த இண்டஸ்ட்ரி ஏனென்று பார்ப்போம். அதாவது என்னவும் படிக்கலாம், எதிலிருந்தும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், யாருமே படிக்கலாம், எங்கேருந்தும் படிக்கலாம்ன்ற ஐடியை தான் சொல்லலாம். ஒரு சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், டிப்ளமாவாக இருக்கட்டும், நீங்கள் என்ன ஸ்ட்ரீமும் படிச்சிருக்கலாம், நீங்கள் நிச்சயமாக ஆரம்பிக்கிறக்குரிய வாய்ப்புகளை வந்து அந்த இண்டஸ்ட்ரி வந்து கொடுக்குது. அடுத்தது வந்து நான் எதை படிச்சு முடிச்சா நீங்க நான் வேலைக்கு போகலாம் என்று கேட்டா, உங்கள்கிட்ட நீங்க ஒரு சர்டிபிகேட் படிச்சுட்டு ஒரு டிசைனிங், உதாரணமா ஒரு கிராஃபிக் டிசைனிங் படிச்சு உங்களால ஒரு போஸ்ட் டிசைன் பண்ணலாமாண்டா, அதை வச்சு கூட நீங்க ஏர்ன் பண்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களோட ஏர்னிங்ன்றது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்ணலாம். இப்ப நிரம்பவே வந்து ஃப்ரீலான்சரா கணக்கு பேர் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு விஷயத்துல இருந்து நீங்க ஃப்ரீலான்சிங் மூலமாக நீங்க உங்களோட உழைப்பு வந்து அதிகப்படுத்திக் கொள்ளலாம். ஈவன் நீங்க ஒரு முதலாளி ஆகிறதுக்குரிய வாய்ப்பு கூட இந்த இண்டஸ்ட்ரி வந்து தரும். இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு வந்து கொஞ்சம் கொலாபரேட்டிவாக டீமாக வந்து ஒர்க் பண்ணணும். நிச்சயமாக உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு நல்ல ஸ்கில்லோடு இருப்பீங்களா? ஐடின்றது வந்து ஸ்கில் பேஸ்டான இண்டஸ்ட்ரி. ஒரே கம்பெனியில் ஒரே வேலை செய்திருக்கிற ரெண்டு பேரை சேலரி வந்து மாறுபட்டதாக இருக்குது. ஸோ அது உங்களோட ஸ்கில் எவ்வளவு வித்தியாசப்படுதோ, எவ்வளவு கூட இருக்குதோ அதை பேஸ் பண்ணி உங்களோட சேலரியும் வந்து மாறுபடும். ஸோ நீங்கள் நல்லா உங்களுக்கு ஒரு மேனேஜரியல் ஸ்கில் இருக்குது, நீங்கள் மேனேஜ்மெண்ட்டும் படிச்சீங்க, உங்களுக்கு ஐடியும் வந்து நல்லா வருதுன்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட குறைஞ்ச காலத்துக்குள்ளே வந்து ஒரு டீம் லீடராகவோ அல்ல ப்ராஜெக்ட் மேனேஜராகவோ வந்து நீங்கள் உங்களை அட்வான்ஸ் பண்ணி கொள்ளக்கூடிய உங்களோட கரியர்ன்றது வந்து குயிக்காக ப்ரோக்ரஸ் ஆக பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் நிரம்ப மல்டிநேஷனல் கம்பெனிஸ் வந்து வந்துட்டாங்க. இப்போ நிரம்ப கம்பெனிஸில் கணக்கு பேர் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஒன்று ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணுறாங்க, அல்லது ஆன்லைனில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. பல கம்பெனிஸும் வந்து டாலர்ஸில் வந்து அவங்களோட சேலரியை பே பண்ணும். ஸோ எனக்கு டாலர்ஸில் தான் இன்கம் வேணும் என்று சொல்கிறவங்க நம்ம நாட்டை விட்டு போக தேவையில்லை, நாட்டுக்குள்ளே இருந்தே டாலர்ஸில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஃபிக்ஸ் ஷெடியூல் இல்லாமல், எனக்கு அந்த 8 to 5 இல்லாமல் எனக்கு ஒரு இன்னொரு ஷெடியூல் வந்து வேணும் என்று சொன்னால், இப்போ பல கம்பெனிஸும் இந்த ஐடி பேஸ்டான கம்பெனிஸ் எல்லாமே 24 hours ஒர்க்கிங் கம்பெனி. ஸோ உங்களுக்கு ஒரு சூட்டபிளான ஒரு ஒரு ஒர்க் ஷெடியூலை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கொண்டு நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டைம் ஷெடியூலை மாற்றிக்கொண்டு அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்கிற மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லைஃப் என்ஜாய் பண்ணணுமெண்டா நீங்கள் அதுக்குரிய ஒரு டைம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வருங்காலத்தில் வந்து ஐடி தான் எப்படியோ ஆளப்போகுது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலையை ஐடி இண்டஸ்ட்ரியில் தேர்வு செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.